வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஏ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு 10 டைப்பான வீசாஸ் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 டைப் வீசா வந்து என்ன மாதிரியான வீசா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யூஏயில் வந்து விசிட் வீசாவில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறாங்களே, அதாவது நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற விசிட் வீசாவில் வந்து ஜாப் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து யூஏ கவர்மெண்ட் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான அப்டேட்டு, அது எந்த அளவுக்கும் வந்து யூஏக்கு வேலை தேடி வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து யூஏ ஜாப்ஸ் பற்றியும் யூஏ பற்றியான அப்டேட்டை பற்றியும் நம்ம வீடியோவில் வந்து ரெகுலராக நான் போடுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு க்ளீனாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ துபாயா? ஸோ யூஏ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக நியூ என்ட்ரி ஆஃப் வீசாஸ், அதுக்கப்புறம் வீசாஸ்லேயே வந்து நிறைய கேட்டகரிஸ்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேட்டகரி அப்படின்றது தான் வந்து நான் கேட்டகரி வைஸாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி நம்பர் 1, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க். ஸோ ஒர்க்கு சம்மந்தப்பட்டமான வீசாஸ் பற்றி தான் இதில் கேட்டகரி 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் வீசா. ஸோ ஸ்டாண்டர்ட் வீசா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எப்பவும் போல் உங்களுக்கு யூஏயில் ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ட்ரி பர்மிட் கொடுத்து உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இங்கே ரெசிடெண்ட்டாக வந்து நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்றது கொடுக்கறது தான் வந்து இந்த 2 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வீசா. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் வீசா ஃபார் எம்ப்ளாயீஸ். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறல, இப்போ நானே வந்து என்னோட சொந்த காசை செலவு பண்ணி இல்லையோ கம்பெனியே வந்து எனக்கு வந்து இந்த க்ரீன் வீசா எம்ப்ளாயி கொடுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து அந்த வீசா வந்து வேலிட். இப்போ நானாக எடுத்தேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்பான்சருமே வேணாம், எந்த ஒரு ஹோஸ்ட்டுமே வேணாம். கம்பெனியாக கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி கம்பெனிக்கு வந்து ஸ்பான்சர் இருந்தாலும் சரி, இல்லை கம்பெனிக்கு வந்து ஹோஸ்ட் இல்லைனே அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்னொரு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் வீசா ஃபார் எம்ப்ளாய்க்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல எங்கள் யூஏக்கு, அவங்க வந்து ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்ற கேட்டகரி வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி அண்டரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேலரி வந்து மினிமம் 15,000 திராம்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடாது, அதாவது லெஸ் தென் 15,000 திராம்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த க்ரீன் வீசா ஃபார் எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ இது வந்து யாருக்கு மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபஷனலாக இருக்காங்களே, லைக் இந்த ஆர்கிடெக்டில் இருக்கவங்க, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த க்ரீன் வீசா ஃபார் எம்ப்ளாயீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இந்த கேட்டகரியில் வந்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வீசா ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வீசா வந்து கொடுப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரீலான்சர் இந்த பெர்மிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரீலான்சர் பர்மிட் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹோஸ்ட்டோ எந்த ஒரு ஸ்பான்சரும் வந்து தேவை கிடையாது. பட் அவங்க வந்து அவங்களோட ப்ரீவியஸ் இருக்குல்ல, அதாவது ப்ரீவியஸாக அவங்க பண்ண பிஸ்னஸ்லையோ இல்லை ப்ரீவியஸாக அவங்க பண்ண எந்த ஒரு எந்த கண்ட்ரிலோ ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து 360,000க்கான வேல்யூ வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்த கண்ட்ரியில் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டையும் அவங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி காமிச்சா மட்டும்தான் வந்து இந்த க்ரீன் வீசா ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யுஏகவர்மெண்ட் சொல்கிறாங்க. கேட்டகரி 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வர்றாங்களே யூஏக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்களே, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வீசா வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து வெறும் 2 இயர்ஸ் வீசா தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் காமிக்கணும். ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட என்ன பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து யூஏ கவர்மெண்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்டகரி நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஜுகேஷன். ஸோ இங்கே நீங்கள் யூஏ கவர்மெண்ட்களுக்கு வந்து சாரி நீங்கள் யூஏக்கு வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வீசா வந்து அவங்க கொடுப்பாங்க. பட் அந்த 2 இயர்ஸ் வீசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜோ இல்லை உங்களோட எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்க வரீங்களோ அவங்க மூலிமா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இந்த எஜுகேஷனல் வீசா வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து 4வது கேட்டகரி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லைவில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது வந்து ஃபேமிலி வீசா. ஸோ ஃபேமிலி வீசாவில் வந்து நார்மலாகவே இப்போ புதுசாக யூஏ கவர்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ சன்னோ இல்லை டாட்டரோ அவங்க வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் அந்த யாருக்கு வந்து ஃபேமிலி வீசா இருக்கோ அவங்க வந்து அவங்க சன்னையோ டாட்டரையோ வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அதுவும் வந்து இந்த வீசாவில் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைல்டு ஆஃப் டெட்டர்மினேஷன் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி இருக்க சைல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பான்சர் இருக்காரு, அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்கு வந்து வீசா வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு வந்து அந்த சைல்டு ஆஃப் டெட்டர்மினேஷன் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து வீசா வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து இந்த க்ரீன் விசா ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி க்ரீன் விசா ஹோல்டர் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்போ வரைக்கும் வீசா இருக்கோ அது வரைக்கும் வந்து அவங்க சைல்டோ இல்லை அவங்க ஃபேமிலியோ வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து யூஏ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் வீசா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் வீசா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து 5 இயர்ஸ் வந்து வீசா தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஸோ இங்கே ஏதாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான், நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து வீடு வாங்கியிருப்பாங்க இல்லை அவங்க பேரில் ஏதாச்சும் கம்பெனி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிட்டையர்மெண்ட் வீசா அப்படின்ற வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஒர்க்கு. ஸோ இந்த ரிமோட் ஒர்க் அப்படின்றது வந்து 1 இயர் வீசா. ஸோ இப்போ நிறைய கம்பெனி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீசா ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூஏயில் வந்து 1 இயர் வீசா கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து யூஏயில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, அந்த 1 இயர்க்கு வந்து அவங்க வந்து வெளியே ஏதாவது எந்த கண்ட்ரியில் வேணாலும் வந்து அவங்க இருந்துட்டு இங்கே யூஏஇ கம்பெனிக்காக வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த ரிமோட் வீசா. ஸோ நாலாவதாக இருக்கிறது வந்து ரியல் எஸ்டேட் ஓனர்ஸு. ஸோ ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க லேண்டில். ஸோ அவங்க லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க கண்ட்ரியில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வீசா வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கேட்டகரி இருக்குது, கேட்டகரி கிடையாது இந்த 4th கேட்டகரிக்குள்ள லைவ்லே வர ஒரு வீசா தான் வந்து ஹியூமனிடேரியன் வீசா. இந்த ஹியூமனிடேரியன் கேசஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ரெசிடெண்ட்டாக இருக்காங்களே அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரெசிடென்ட் உமன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து, இல்லை அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து இங்கே இன்னும் நிறைய 2-3 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹியூமனிடேரியன் கேஸில் வந்து வீசா வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஏஇ சிட்டிசன் ஆர் ஜிசிசி சிட்டிசன்ஸ் யார் வந்து ஃபாரின் பாஸ்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஹியூமனிடேரியன் கேசஸ் பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து வீசா கொடுப்பாங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து புதுசாக வந்து அவங்க ஒரு வீசா வந்ததை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீசா வந்து சீக்கிரமாக வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ் வீசா. ஸோ இதுதான் வந்து விசிட் வீசாவில் வரவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிட் வீசாவில் வரவங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் தான் வந்து வீசா கொடுக்குறாங்க. பட் இந்த ஜாப் சீக்கர்ஸ் வீசா அப்படின்றது வந்து 6 மந்த்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வீசா கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் சீக்கர் வீசாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து குறிப்பிட்ட நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒர்க் வீசாலையோ டூரிஸ்ட் வீசாலையோ நீங்கள் இங்கே வந்து சாரி விசிட் வீசாலையோ டூரிஸ்ட் வீசாலையோ வந்து நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த ஜாப் சீக்கர் வீசான்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அதாவது ஜாப் சீக்கர் வீசா கொடுக்க போகிறாங்கன்னு தான் வந்துச்சு, பட் அதுக்கு வந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் வரல. கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக வந்து நிறைய ஜாப் சீக்கர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வந்து நம்ம ரெனுவல் பண்ண வேணாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு, வேலை கிடைச்சவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ வேலை தேடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிங்க அப்படின்னா வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.